السلام عليكم ورحمة الله وبركاته. حمدا لمن خلق الإنسان وعلمه البيان، والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله، وبعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، إن الدين عند الله الإسلام. சங்கைக்குரிய இந்த நிகழ்ச்சியை அவதானித்துக் கொண்டிருக்கக்கூடிய மூன் டிவி நேயர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேர் அருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவரது ரசூலும் எந்தெந்த கர்மங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்ந்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்ந்து நடக்கவும். ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபிக் செய்வானாக, ஆமீன். கண்ணியத்திற்குரியவர்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருமந்த மனைவிமார்களாகிய நமது தாய்மார்களாகிய உம்மஹாத்துல் முஃமினீன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுன்ன அவர்களினுடைய வாழ்க்கை வரலாற்று குறிப்புகளிலிருந்து சில தகவல்களை மாத்திரம் நாம் சொல்லி வரக்கூடிய அந்த வழியில் செய்ததுனா ஜைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களினுடைய குறிப்புகளை நாம் சொல்லி வந்தோம். அவர்களுக்கு பர்சா பின் ராஃபி என்று சொல்லக்கூடிய அந்த பெண்மணி உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடமிருந்து அதா என்று சொல்லக்கூடிய அன்பளிப்பை கொண்டு வந்து கொடுத்த பொழுது, அதை பெற்றுக்கொண்ட அவர்கள் எல்லாவற்றையும் என்ன செஞ்சாங்க, ஏழைகளுக்காக பகிர்ந்து கொடுத்துட்டாங்க. அப்ப அந்த பர்சா பின் ராஃபியை சொல்லும் பொழுது, உமர் மோமினின் எங்களுக்கும் ஏதாவது தரக்கூடாதா என்று கேட்ட மாத்திரத்தில் மீதி இருந்ததை எடுத்துக்கொள்ளினாங்க. 85 திரகம் இருந்தது என்பதையும் நாம் கடந்த உரையில் சொன்னோம். இதெல்லாம் முடிந்ததற்கு பிறகு தங்களினுடைய சும்ம ரஃபாத்தி எதஹா இல சமா, வானத்தின் அளவில் தங்களினுடைய இர கரங்களையும் உயர்த்தி ஒரு பிரார்த்தனை புரிந்தார்கள். என்ன பிரார்த்தனை தெரியுமா? ஃபகாலத், அவங்க சொன்னாங்க, அல்லாஹும்ம லா யுத்ருக்னி அதா உமர் பஅத ஆமி ஹாதா, யா அல்லாஹ், இந்த வருடத்திற்கு பிறகு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தரக்கூடிய இந்த அதா, இந்த நன்கொடை என்னிடத்தில் வந்து சேரக்கூடாது. அவர்களுடைய நன்கொடை என்னிடத்தில் இந்த வருடத்திற்கு பிறகு இனிமே என்னிடத்தில் வந்து சேரக்கூடாது. காசு வருது நம்ம ஏழையில் கொடுக்குறவங்க ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அது வர்றதையே கூட அவங்க விரும்ப இல்லை, அந்த காசு வருவதை கூட விரும்பவில்லை. எனவே இரு கரங்களையும் உயர்த்தியவர்களாக அல்லாஹும்ம லா யுத்ருக்னி அதா உமர் பஅதா மீஹாதா, நான் இருக்கும் இந்த வருடத்திற்கு பிறகு இனிமேல் அது என்ன செய்யக்கூடாது, அது என்னை வந்து சேரக்கூடாது என்று அவங்க என்ன செஞ்சாங்க, சொல்லி காட்டினார்கள், இறைவிடத்திலே வேண்டினார்கள். அந்த பிரார்த்தனையும் அல்லாஹுவால் அங்கீகரிக்கப்பட்டது. ஃபமாதத், அந்த வருஷத்திலேயே அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, அடுத்த வருடம் வருவதற்கு முன்பாகவே அவர்கள் வஃபாத் ஆகிவிட்டார்கள். அவர்களுக்காக தொழுகை நடத்தியவர்கள் சீனா உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவங்க தான் தொழுகை நடத்தினாங்க, ஜனாசா தொழுகை தொழ வச்சாங்க. அடுத்து பார்ப்பதும் ஒரு ஜெய்னப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் தான். அவர்களுடைய பெயர் ஜெய்னப் பின்து ஹுசைமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. இவங்க வந்து எப்படிப்பட்ட ஜெய்னப் பின்து ஹுசைமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை பொறுத்தவரை, ஆரம்பத்திலே முதலாவதாக அப்துல்லாஹ் இப்னு ஜஹஷ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க கல்யாணம் முடிச்சிருந்தாங்க. இப்ப இவங்க வந்து கல்யாணம் உஹது யுத்தத்தில் அப்துல்லாஹ் இப்னு ஜஹஷ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க என்ன செஞ்சாங்க, ஷஹீத் ஆக்கப்பட்டுட்டாங்க. இந்த ஜைனப் பின் ஹுசைமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு உம்முல் மசாக்கீன், மிஸ்கீன்களினுடைய தாய் என்ற ஒரு பெயரும் சிறப்பு பெயரும் அவங்களுக்கு உண்டு. எதற்காக சும்மியத்தில் இக்கசிரத்தி தாமிகள் மசாக்கீன், அவர்கள் மிஸ்கீன்களுக்கு அதிகமாக உணவு கொடுப்பாங்க, அதனால உம்முல் மசாக்கீன், மிஸ்கீன்களினுடைய ஏழைகளினுடைய தாய் என்ற ஒரு சிறப்பு பெயரும் ஜைனப் பின் ஹுசைமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு உண்டு. இந்த சிறப்பு பெயர் இஸ்லாம் வந்ததற்கு பிறகு அல்ல, வஹாதியில் குன்யத்துலஹா மின் அய்யாமில் ஜாஹிலியா,
இஸ்லாம் வருவதற்கு முன்பாகவே அவங்களுக்கு அந்த பெயர் இருக்கு. அப்ப அப்பவே அந்த பெயரை அவர்கள் சம்பாதித்தவர்கள். உம்முல் மசாக்கீன் என்ற ஒரு சிறப்பு பெயரை கொண்டவர்கள் அவர்கள். ஆக அப்துல்லா இப்னு ஜஹஷ் ரலியல்லாஹு தனுகளை கல்யாணம் முடிச்சிருந்தாங்க. அப்துல்லா இப்னு ஜஹஷ் ரலியல்லாஹு தஆலாவுக்கு அவர்கள் உஹத் யுத்தத்திலே ஷஹீதாக்கப்பட்டதற்கு பிறகு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள், இவங்களை கல்யாணம் முடிச்சாங்க. உஹிய அவ்வலு நிசா, இவங்க தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கல்யாணம் முடிச்ச மனைவிமார்கள். அதுக்கு ஹதீஜா ராய் பிறகு முதலாவது மூத்தானவங்களே இவங்க தான். இவங்க தான் என்ன செஞ்சாங்க, கல்யாணம் முடிச்சாங்க. அதுக்கு பிறகு ஸல்லல்லாஹு உடைய காலத்திலேயே இவங்க என்ன செஞ்சிட்டாங்க, வஃபாத் ஆகிட்டாங்க. கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்பாக இவங்களை என்ன செஞ்சாங்க, கல்யாணம் முடிச்சாங்க. இவங்க என்ன செஞ்சிட்டாங்க, அதுக்கு முன்பாகவே உம்மு சலமா நாயை கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்பாகவே இவங்க வஃபாத்தாகவும் செஞ்சிட்டாங்க. எனவே இவங்க இருந்த இடத்துல, இவங்க இருந்த வீட்டில், இவங்க இருந்த வீடு இருக்கும் இல்லையா, அவங்களுக்கு ஒவ்வொரு வீடுன்னு சொன்னா ஒவ்வொரு அறைகள் தான். இவர்களுக்குள்ள அறையிலே வாஸ்கன உம்ம சலமத்தை ஃபீ பைத்தியஹா, ஆக இவங்களுடைய வீட்டில், இவங்க இருந்த வீட்டில் உம்மு சலமா நாயகி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, குடியிருத்தாட்டி வைத்தார்கள். இவர்கள் 30 வயது, அவங்க ஒஃபாத் ஆகும்போது 30 வயசு தான். துஃபியாத் பில் பக்கிய, பக்கியில் அவங்க அடக்கப்பட்டிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட பெரும்பாலான உம்மஹாத்துல் மோமினின் பக்கியில் அடக்கப்பட்டிருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வாழ்ந்த காலங்கள் எவ்வளவு என்பதை பார்க்கும் பொழுது 8 மாத காலங்களை அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, வாழ்ந்திருக்கிறாங்க. உம்முஹா பிந்து ஹிந்த் பிந்து அவுஃப், இவங்களுடைய தாயாருடைய பெயர் ஹிந்த் பிந்து அவுஃப். அவுஃபுடைய மகளார் ஹிந்து தான் இவங்களுடைய தாயாராக இருக்கிறாங்க. தந்தை ஹுசைமாங்கிறத நம்ம பார்த்துருக்குறோம். இவங்க வந்து இவங்களுக்கு ஒரு அடிமை இருந்தாங்க. அந்த அடிமையை விடுதலை செய்யணும் அப்படிங்கிற விருப்பம், அடிமைகளை விடுதலை செய்வதை இஸ்லாம் தூண்டுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி நிறைய என்ன செஞ்சுருக்கிறாங்க, தூண்டியிருக்கிறாங்க. அதில் பெரிய பரக்கத்து இருக்குது, நன்மை இருக்கிறது என்றெல்லாம் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க. அதனால் தன்னுடைய அடிமையை அவர்கள் விடுதலை செய்ய வேண்டும் என்று வரும் பொழுது ஸல்லல்லாஹு சொன்னாங்க, நீ விடுதலை செய்வதை விட உங்களுடைய உறவினர்களுக்கு நீங்கள் கொடுத்துருங்க, அவங்களுக்கு ஆடு மேய்ப்பதற்கெல்லாம் ஆள் இல்லாமல் சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, ஆகவே அது அவர்களுக்கு உபயோகமாக இருக்கும், அவங்களுக்கு கொடுக்கலாமே, அதுவும் ஒரு வகையில் உதவிதானே என்று அப்படி சொல்லி கொடுக்க வைத்தார்கள். ஆக இந்த அளவிற்கு ஏழை எளியவர்கள் என்று வரும் பொழுது மிகவும் இறங்கி செல்லக்கூடிய ஒரு அற்புதமான பெண்மணியாகத்தான் ஸைனப் பிந்து ஹுசைமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் திகழ்ந்திருக்கிறார்கள். 8 மாத காலங்கள் மாத்திரமே கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அவர்களுடைய வாழ்க்கை இருந்திருக்கிறது என்பதை வரலாற்று குறிப்பில் பார்க்க முடிகிறது. எனவே இந்த பெருமாட்டியை கொண்டு அல்லாஹ் நமக்கு மகத்தான பாக்கியத்தை ஈருலகத்திலும் தந்தருள் பாலிப்பானாக. அடுத்து நாம் பேசப்போவது மைமூனா பிந்தில் ஹாரித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். மைமூனா நாயை பற்றி நம்ம பேச போகிறோம். இஸ்முஹா பர்ரா அல்லது இஸ்முஹா புர்ரா, பர்ரா என்றும் புர்ரா என்றும் இவங்களுடைய பெயரை சொல்லப்பட்டிருக்கிறது. சில பேர் பர்றாங்கிறாங்க, சில பேர் புர்றாங்கிறாங்க. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் சம்மாஹன் நபியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மைமூனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, பர்றாங்கிற பேரை மாற்றிட்டு மைமூனான்னு என்ன செய்தார்கள், பேர் சூட்டினார்கள். அப்போ இவங்க யாரு அப்படின்னு கேட்டால் ஹாலத் இப்னு அப்பாஸ், அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய சின்னம்மா, சாச்சி. அதாவது அப்பாஸ் நாயகம் ரலியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சாச்சாவாக இருக்கக்கூடிய அப்பாஸ் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அவங்க அவர்களினுடைய மனைவியின் தங்கை தான், தங்கச்சி தான் யாரு, இந்த மைமூனா ரலியல்லாஹு தஆலா அவர்கள். ஆக இவர்களுடைய சகோதரிகளை பொறுத்தவரை நல்ல விசேஷமானவங்களா இருக்கிறாங்க. யாரெல்லாம்னு பாருங்க, இவங்களுடைய சகோதரிகள் யாரு, இந்த மைமூனா பிந்தில் ஹாரித் ரலியல்லாஹு தஆலா மைமூனா நாயகியினுடைய சகோதரிகளை எடுத்துக்கிட்டா, ஒன்று உம்முல் ஃபதல், ரொம்ப பிரபல்யமானவங்க. சரிண்ணா, அப்பாஸ் நாயகம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலாவுடைய தாயார், அப்பாஸ் நாயகத்தினுடைய மனைவி உம்முல் ஃபதல், லுபாபத்துல் குபரா. அவங்களுடைய அசல் பேர் லுபாபத்து லுபாபா, லுபாபத்துல் குபரானா மூத்த லுபாபா, பெரிய லுபாபா அப்படின்னு பேர், லுபாபத்துல் குபரா. ஆனால் எல்லாரும் உம்முல் ஃபதல் தான் என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. ஃபதுலுன்ற ஒரு பிள்ளை இருந்தது, அப்பாஸ் நாயகத்துக்கு முதலாவது பிறந்த பிள்ளை ஃபதுல் ரலியல்லாஹு தஆலா, ஃபதுல் இப்னு அப்பாஸ். அவர்களுடைய தாயார் என்ற பெயரில் என்ன செஞ்சாங்க, இவங்களுக்கு என்ன பெயர் வந்தது, உம்முல் ஃபதல், ஃபதலுடைய தாயார். இது குறித்து நம்ம பேசியிருக்கிறோம், ஏன் இப்படி பெயர்கள்லாம் வருது, அரபுகள் அப்படி அவங்களோடத்தில் ஒரு வழக்கம் இருந்தது. இவங்களை யார் கல்யாணம் முடிச்சிருந்தா, அந்த உம்முல் ஃபதல் ரதி அல்லாதன கல்யாணம் முடிச்சிருந்தது சைனா அப்பாஸ் நாயகர் சல்லல்லாஹுடைய சாச்சா, அப்பாஸ் நாயகம் கல்யாணம் முடிச்சிருந்தாங்க. அடுத்து லுபாபத்து சுகுரா என்ற ஒரு பெண்மணி, இவங்களை ரெண்டாவது அடுத்த சகோதரி, இவங்க சின்ன லுபாபா. இவர்களினுடைய இவர்கள் கல்யாணம் முடிச்சது யாருன்னு கேட்டால் ஜவுஜுல் வலி வலீது பின் முகீரா, வலீது பின் முகீரா என்ற இந்த இஸ்லாத்துக்கு விரோதி கல்யாணம் முடிச்சிருந்தான்.
இந்த பெண்மணி யார் என்று இன்னும் சொல்றதாக இருந்தால் ஹாலித் இப்னு வலீத் இருந்தாங்க இல்ல அவங்களுடைய தாயார். அப்ப வலீத் இப்னு முகீரா இஸ்லாத்துக்கு கடுமையான எதிரியாக இருந்தார். அவருடைய மகனார் ஹாலித் இப்னு வலீத் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் ஆரம்பத்தில் எதிரியாக இருந்து கடைசியில் இஸ்லாமியத்தில் நுழைந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்புக்கு பாத்திரமாக மாறி சைஃபுல்லா அல்லாஹ்வினுடைய வாள் என்ற பெயரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருவாயால் அந்த சிறப்பு பெயரை பெற்றவர்கள். அத்தகைய ஹாலித் இப்னு வலீத் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய தாயார் தான் லுபாபத்து சுஹ்ரா. அடுத்த ஒரு சகோதரி. இன்னொரு சகோதரி இருந்தாங்க அஸ்மா பிந்தல் ஹாரிதின் அஸ்மா என்று பிந்தல் ஹாரித். இவங்க யாருன்னா ஜௌது உபை இப்னு கலப். இவனும் பொல்லாத ஆளு இந்த உபை இப்னு கலப். இப்படி அஸ்மா பிந்தல் ஹாரித் என்ற மூணாவது சகோதரி இருந்தாங்க. கர்ரா என்ற ஒரு சகோதரி இருந்தாங்க. அவங்க ஜௌஜு ஜியாத் இப்னு அப்துல்லாவினுடைய அவரு ரொம்ப பிரபல்யமான ஆள் இல்லை. ஆனா இவங்களுடைய இந்த சகோதரிகளினுடைய தாயும் தந்தையும் ஒண்ணு. ஆனா தந்தை வேறு தாய் ஒன்றாக இருக்கக்கூடியவங்களை பார்க்கும்போது ரொம்ப விசேஷமானவங்களா இருக்கிறாங்க. அஸ்மா பிந்து உமைஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹா ஹதீதுகளிலே பல இடங்களிலே இடம்பெறக்கூடியவர்கள். இவங்க யாரு அப்படின்னு கேட்டா சீனா ஜாஃபர் ரழியல்லாஹு தஆலா உடைய மனைவி அஸ்மா பிந்து உமைஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹா. ஜாஃபர் நாயகம் யாரு அலிநாயகத்தினுடைய சகோதரர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாச்சா மகன். அப்ப ஜௌஜ் ஜாஃபர் ரழியல்லாஹு தஆலாவுடைய மனைவி அஸ்மா பிந்து உமைஸ் ரழியல்லாஹு தஆலா அவர்களும் மைமோனா நாயகனுடைய சகோதரி தான். ஆனா தந்தை வேறு தாய் ஒண்ணு, தாய் வழி சகோதரி. இந்த ஆறு அப்ப அஸ்மா பிந்து உமைஸ் ரழியல்லாஹு தஆலா அவர்களை பத்தி சொல்லும்பொழுது நம்ம ஏற்கனவே இந்த வரலாறு சொல்லியிருக்கிறோம். ஜாஃபர் நாயகத்தினுடைய மனைவி அவங்க இருந்தாங்க. ஜாஃபர் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் ஷஹீ மூத்தா யுத்தத்திலே ஷஹீதாக்கப்பட்டதற்கு பிறகு அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு தஆலா என்ன செஞ்சாங்க, கல்யாணம் முடிச்சாங்க. அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு தஆலா அவர்களும் வஃபாத் ஆனதுக்கு பிறகு சீனா அலி இப்னு அபி தாலிப் அலிநாயகம் கல்யாணம் முடிக்கிறாங்க. முதல்ல அவங்களுடைய மூத்த அண்ணன் கல்யாணம் முடிச்சிருந்தாங்க ஜாஃபர் ரழியல்லாஹு தஆலா, இப்ப தம்பி கல்யாணம் முடிக்கிறாங்க. அப்ப இவர்கள் வந்து தாய் வழி சகோதரி. அதே மாதிரி சல்மா பிந்து உமைஸ் என்ற ஒரு பெண்மணியும் இருந்தாங்க. இவங்க யாருன்னு சொன்னா ஹம்சா நாயகத்தினுடைய மனைவி. அதே மாதிரி சல்லாமா பிந்து உமைஸ் என்ற ஒரு பெண்மணி என்ன செஞ்சாங்க, இருந்தாங்க. இது எல்லா சகோதரிகளுமே சத்தி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களாக திகழ்ந்திருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து உம்ராவுக்காக வேண்டி மக்காவிற்கு வந்திருந்த பொழுது, அந்த உம்ரத்துக்கெல்லாம் அருகிலே வந்திருந்த பொழுதுதான் இந்த மைமுனா ரழியல்லாஹு தஆலா அவர்களோடு அந்த நிக்காக நடந்தது. இதை பற்றி சொல்லும்போது வஹபத் நஃப்ஸஹான் இன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்ராத்தன் முஃமினத்தின் இன் வஹபத் நஃப்ஸஹான் இன் நபி இன் அராதன் நபியு அய்யஸ்தன்கிஹா ஹாலிசல் லக்கம் இன் தூனில் முஃமினீன். அல்லாஹ் குர்ஆனில் இது சம்பந்தமாக ஒரு வசனத்தை இறக்கி காட்டினான். எப்படின்னு கேட்டா இவங்களே தன்னுடைய நஃப்ஸை அவங்க என்ன செஞ்சாங்க, திருமணம் முடித்து கொடுப்பதற்கு அவங்க தயாராக இருந்தாங்க. அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தான் திருமணம் முடித்துக் கொள்கிறேன் என்று அவர்களே விரும்பி வந்து என்ன செஞ்சாங்க, கல்யாணம் முடிப்பதற்கு தயாராக இருந்தாங்க. நாயகத்தை நான் கல்யாணம் முடிச்சுக்கிறேன், அதை பாக்கி எனக்கு கிடைக்கணும் என்று தன்னுடைய நஃப்ஸை அவர்களே என்ன செய்தார்கள், எடுத்து காட்டிய ஒரு செய்தியும் நாம் என்ன செய்ய முடிகிறது, பார்க்க முடிகிறது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு பெண்மணியாக இருந்தார்கள். இவர்களுக்கு ஏற்கனவே கல்யாணமானவர்கள் தான். அப்படி முதல்ல கல்யாணம் முடிச்சவர் யாரு என்பதை பார்ப்பதற்கு முன்பாக ஒரு சிறிய இடைவேளை. கண்ணியத்திற்குரியவர்களே, மைமூனா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை பொறுத்தவரை முதலாவது கல்யாணம் முடிச்சது ஃபர்வா பிந்து அப்துல் உஸ்ஸா என்பவர் கல்யாணம் முடிச்சிருந்தார். அதற்கு பிறகு அவர் இறந்ததற்கு பிறகுதான் சீனா மைமூனா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, கல்யாணம் முடிக்கிறாங்க. அவர்களோடு ஒரு அழகான ஒரு வாழ்க்கை, ரொம்ப நிம்மதியான நிறைவான வாழ்க்கை என்ன செஞ்சாங்க அவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்தார்கள். ஹிஜ்ரி 61 அவங்க சரிஃப் என்ற இடத்துல வஃபாத் ஆறாங்க. இதில் பெரிய விசேஷம் என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது அனஸ் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறாங்க, மைமூனா நாயகிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த இடத்தில் கல்யாணம் முடிச்சாங்களோ, எந்த இடத்தில் அவர்களுடைய வாழ்க்கையை துவங்கினார்களோ, அதே இடத்தில் தான் அவர்களுடைய மரணமும் நிகழ்ந்தது. நம்ம ஏற்கனவே சொன்னோம். எப்படின்னு கேட்டால் தான் வந்து அவங்க வந்து நீங்கள் மக்காவில் மக்கால் அவங்க தங்கிட்டாங்க. மைமூனா நாயகி, நீங்கள் மக்கால் மரணிக்க மாட்டீங்க, மங்களுடைய வஃபாத்து மக்கால் நிகழாதுன்னு ஸல்லல்லாஹு சொல்லிட்டாங்க. இவங்க ஒரு கட்டத்தில் கடுமையான நோய்வாய்ப்பட்ட பொழுது அவங்க மரணிச்சிடுவாங்கன்னு எல்லாரும் நினைத்து கொண்டிருந்த பொழுது அவங்க சொன்னாங்க, இப்படிலாம் இருந்தால் நான் மரணிக்க மாட்டேன், என்னை மக்காவை விட்டு வெளியில் கொண்டு போயிடுங்க அப்படின்ட்டாங்க. அதே மாதிரி அவர்கள் என்ன செய்தார்கள், மக்காவை விட்டு வெளியிலே கொண்டு வந்த பொழுது தான் அந்த அவர்களுடைய சரிஃப் என்ற இடத்துல அவங்களுக்கு அந்த மரணம் நிகழ்ந்தது. ஆக எந்த இடத்துல நிக்காக நடந்ததோ அதே இடத்திலே அவர்களுடைய மரணம் நிகழ்ந்தது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஆக ஹிஜ்ரி 61 சீதத்னா
மைமூனா ரழியல்லாஹு தஆலாஹு அவர்கள் வஃபாத் ஆனார்கள் என்ற வரலாற்று குறிப்பையும் நாம் பார்க்க முடிகிறது. வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த பெருமாட்டியை கொண்டு நமக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் ஈருலக பாக்கியங்களையும் தந்தருள் வாரிப்பானாக. அடுத்து நாம் பேச இருப்பது ஜுவைரியா நாயகி ரழியல்லாஹு தஆலாஹு அவர்களை பற்றி. ஜுவைரியா பிந்து ஹாரிதில் ஹுசாயியா, ஹுசாயியா கோத்திரத்தை சார்ந்த ஹாரித் அவர்களுடைய மகள் தான் ஜுவைரியா நாயகி ரழியல்லாஹு தஆலாஹா. இவருடைய பெயர் என்ன கேட்டா இவங்க பெயரும் பர்ரா தான், இவங்களுடைய பெயரும் பர்ராவாக இருக்கிறது. இந்த பெயரையும் என்ன செஞ்சிட்டாங்க மாத்தி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜுவைரியா அப்படின்னு பேர் வச்சுட்டாங்க. இப்ப பல பெயர்களை பாக்குறோம், இந்த பெயர்கள்லாம் பர்ரான் இருந்தா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க அந்த பெயரை மாத்துறாங்க. அதாவது சில நம்ம வரலாற்று குறிப்புல ஏற்கனவே நம்ம பார்த்து வந்திருக்கிறோம், சில பெயர்கள் அசிங்கமாக இருந்தாலோ, சில பெயர்கள் கரடுமுரடாக இருந்தாலோ, சில பெயர்கள் நல்ல பொருத்தம் இல்லாத ஒரு பெயராக இருந்தாலும் அதையெல்லாம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிருக்கிறாங்க மாத்தி இருக்கிறாங்க. பெயர்களை மாத்தி இந்த பெயர்களை இப்படி வைக்காதீங்க, அழகான பெயரை வைங்கன்னு சொல்லி அவங்க சொல்லியும் இருக்கிறாங்க, பெயர்களை அவங்களே சூட்டியும் இருக்கிறாங்க. இதை நாம் வரலாற்று நடுகளையும் பார்த்து வந்திருக்கிறோம். சரி, இப்ப என்ன வந்துருச்சு, பர்ரான்னு சொன்னா நல்லதுன்னு தானே அர்த்தம், பர்றாங்கும் போது நல்ல விஷயம் அப்படிங்கறதுதான். அப்ப இது ஏன் அப்படின்னு கேட்கும் பொழுது கரிஹா அய்யு கால ஹரஜமின் ஐந்தி பர்ரா, அதாவது எங்க வந்து எங்கேருந்து வர்றீங்க, நான் பர்ரா விட்டு வெளியில வந்துட்டேன், அல்லது பர்ரா போயிடுச்சு, நல்லது போயிடுச்சு, நல்லது இருந்து நான் வெளியில வந்துட்டேன் என்பது போன்ற ஒரு சொல்லப்படுதல் என்பது இருக்கிறதே. எனவே அதை சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யல, விரும்ப இல்ல. ஹரஜ மின் ஐந்தி பர்ரா, நான் பர்ராவிடம் இருந்து என்ன செஞ்சிட்டேன், வெளியில வந்துட்டேன், நல்லது இடம் இருந்து நான் வெளியில வந்துட்டேன். இப்படி சொன்னா அது ஒரு பொருத்தம் இல்லாத ஒரு பேச்சு, நல்ல பேச்சாக தெரியலையே. நல்லது இருந்து யாராவது வெளியில வருவாங்களா? அப்ப ஒரு மனிதர் வந்து ஹரஜ மீன் ஐந்தி பர்ரா, பர்ராவிடம் இருந்து அவர் வெளியில வந்துட்டாரு, அப்ப நல்லதிடம் இருந்து வெளியில வந்துட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு இருப்பதை சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பவில்லை என்ற இந்த தகவல் முஸ்லிம் ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவேதான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுணுக்கமா பார்ப்பாங்க. ஆகவே இந்த பர்ரா பர்ரான்னு பேர் வச்சுட்டு, பர்ரா பேர் நல்ல பேர் தான், அந்த நல்லது இருந்து நான் வெளியில வந்து விட்டேன், நல்லதுல இருந்து அவன் வெளியில போயிட்டான், நல்லதை விட்டுட்டு போயிட்டான் என்பது மாதிரி அந்த பேச்சுக்கள் வருவதை சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யல, விரும்ப இல்லை. இந்த மாதிரி ஃபால் ஹைருல் ஃபால் மாங்க, இதெல்லாம் நல்ல ஃபால், இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கறது நல்லது. இப்போ உதாரணமா ஒரு பேசி ஒரு பேசிக்கிட்டு இருக்கிறோம், ஒரு நல்ல விஷயம் பேசிக்கிட்டு இருக்கிறோம், ஒரு சாலிஹான மனிதர் வர்றாரு, வந்துட்டாங்களே ஒரு நல்ல மனிதர் வந்துட்டாங்களே, இப்ப அல்லாஹ் ஹைராக்கி தருவான் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை எல்லாம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிருக்கிறாங்க, விரும்பி இருக்கிறாங்க. அந்த மாதிரி விஷயங்களை இதை நம்ம ஏற்கனவே சொல்லியும் இருக்கிறோம். உதைபியா உடன்படிக்கையிலையும் கூட சுஹைல் அவங்க வந்திருக்கும் போது, சுஹைல் வந்துட்டாங்க, பேரே லேசன் இருக்குது, விஷயமும் லேசா முடிஞ்சு போயிடும் அப்படின்னு சொன்னாங்க, அது மாதிரி முடியவும் செய்தது அது. ஆகவே இந்த மாதிரி அடிப்படையில பர்ராண்டு பேர் வச்சா நல்லதுதான் என்றாலும் கூட, பர்ரா விட்டு வெளியில வந்துட்டான், பர்ரா விட்டு நான் போயிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு சங்கடத்தை தருகிறதா இல்லையா, பே பாக்குறதுக்கு அது நல்லா இல்லை. எனவே நல்லதை விட்டு யாராவது வெளியில போவாங்களா? ஆகவே அந்த ஒரு சூழல் ஏற்படக்கூடாது என்றுதான் கண்மணி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்க, பர்ராங்கிற பேரை மாத்திட்டு ஜைனபுங்கிற பேரை வச்சாங்க, பர்ராங்கிற பேரை மாத்திட்டு என்ன செஞ்சாங்க, ஜுவைரியாங்கிற பேரை வச்சாங்க. இப்படி பெயர்களை என்ன செய்திருக்கிறார்கள், மாற்றி வைத்திருக்கிறார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. இந்த ஜுவைரியா நாயகி ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை பொறுத்தவரை முதல் முதலாவதாக முசாஃபி என்பவரை கல்யாணம் முடிச்சிருந்தாங்க, முசாஃபி என்பவரை கல்யாணம் முடிச்சிருந்தாங்க. பனுல் முஸ்தலக்கு போரில அவரு அந்த முசாஃபி கொல்லப்பட்டு போய்விட்டார். அப்போ 100 குடும்பத்தினர் கைது செய்யப்பட்டாங்க, பனுல் முஸ்தலக்கு கோத்திரத்தை சார்ந்த 100 குடும்பத்தினர் கைது செய்யப்பட்டார்கள், கைதிகளாக இருந்தாங்க. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஜுவைரியா நாயகியை திருமணம் முடித்தார்கள் என்பதற்காக அந்த 100 குடும்பத்தினரும் விடுதலை செய்யப்பட்டாங்க. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தரப்புல எத்தனை பேர் இருந்தாங்களோ அவங்க அவங்க விடுதலை செஞ்சாங்க. அவங்க விடுதலை செய்கிறாங்க என்பதை பார்த்த பிறகு சாபிகளுக்கெல்லாம் அந்த கைதிகளை கிடைச்சிப்பாங்க இல்லையா, அவங்களும் என்ன செஞ்சிட்டாங்க, விடுதலை செய்து விட்டார்கள். எல்லாரும் அங்க அந்த பனு முஸ்தலக்கு போரிலே கைது செய்யப்பட்ட எல்லா எதிரிகளும் விடுதலை செய்யப்பட்டார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. இந்த நேரத்திலே அந்த ஜுவைரியா நாயகனுடைய தந்தையாக இருக்கக்கூடிய ஹாரித், அவர் தான் ஹுசாயா கோத்திரத்துடைய தலைவராக இருந்தார். அவர் வந்து தன் மகளினுடைய விஷயத்துல வந்து சொன்னாரு, ஏமா நீ இப்படி அவங்களோட போகணுமா, நீ என்னோட வந்துரு, நீ நல்ல கண்ணியமாக இருக்கலாம், உன்னை சிறப்பா தானே நான் வச்சிருக்கிறேன், நீ அவங்களோட போக வேண்டாம் என்று சொல்லும் பொழுது அந்த ஜுவைரிய நாயகி சொல்றாங்க, அப்பதான் இஸ்லாம் வந்து என்ன செஞ்சிருக்கிறாங்க, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இடத்துல வந்திருக்கிறாங்க அந்த ஒரு நாள்லயே. ஃபைன்னி அக்தாருல்லாஹ வ ரசூலா, நான் அல்லாஹ்வையும் அவனுடைய திருத்தூது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் தேர்ந்தெடுத்து கொண்டேன் அப்படின்னு சொன்னது தந்தைக்கு பெரிய ஒரு ஆச்சரியமா போயிட்டு, என்னடா இது,
ஒரே நாள்ல அந்த பக்கம் சாஞ்சிட்டாவே தன்னுடைய மகள் என்று ஆச்சரியப்பட்டு போனாங்க. ஆனா இதுல ஆச்சரியத்துக்கு ஒண்ணும் இல்ல. காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, இந்த யுத்தம் பனூல் முஸ்தலக் யுத்தம் நடப்பதற்கு 3 நாளைக்கு முன்பாக இந்த ஜுவைரியன் ஆகிய ரதியல்லாஹு தஆலா ஒரு கனவு ஒண்ணு கண்டாங்க. அந்த கனவு என்னன்னு கேட்டா, கான கமரன் யசீரு மின் யஸ்ரிப ஹத்தா வகஅ ஃபீ ஹிஜ்ரி ஃபகரிஹ்து அன் உக்பிரஹா அஹதம் மினன் நாஸி ஹத்தா கதிம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம. ஏன்னு 3 நாளைக்கு முன்பாக, இந்த யுத்தம் நடப்பதற்கு 3 நாளைக்கு முன்பாக நான் என்ன செஞ்சேன், ஒரு கனவு ஒன்று கண்டாங்க. அந்த கனவுல வந்து எசிரிப்பு, அதாவது மதீனாவிலிருந்து புறப்பட்டு வந்த ஒரு சந்திரன் தன்னுடைய மடியில, என்னுடைய மடியில வந்து விழுவது போன்று நான் என்ன செஞ்சேன், கனவு ஒன்று நான் கண்டேன். ஆனால் இந்த கனவை நான் யாரிடமும் சொல்லலை, எனக்கு விருப்பம் இல்லை. இப்போ கரிஹத்து அண்ணன் உஹ்பீரஹா, அதை நான் சொல்லுவதற்கு நான் விருப்பப்பட இல்லை என்று அவர்கள் யார்கிட்டையும் நான் சொல்றதுக்கு விருப்பப்படையில், அதனால அப்படியே மறைச்சு வச்சுட்டேன். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்த பொழுது, நாங்கள் கைது செய்யப்பட்ட பொழுது, ரஜௌது ருயா, அந்த கனவு நடக்க வேண்டுமே என்று நான் ஆதரவு வைத்தேங்கிறாங்க. அந்த கனவு அப்போ ஒரு அழகான கனவாக இருந்தது, அது மன நிறைவையும் தந்தது. அந்த கனவு நனவாக ஆக வேண்டுமே என்று விரும்பினேன். அதே மாதிரி ஃபஅத்தகனி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை விடுதலை செஞ்சாங்க, வத ஸவ்வஜனி, என கல்யாணமும் என்ன செஞ்சாங்க, முடிச்சாங்க என்ற செய்தி தலாயில் நுபுவால பதிவாகி இருக்கிறது. ஆக இதன் காரணத்தினால தான் முதல் நாளே விடுதலை செய்யப்பட்ட அத்தனை பேரையும் விடுதலை செஞ்சுட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் தரப்பில் உள்ளவங்களை விடுதலை செஞ்சாங்க, எல்லாரும் பிரிச்சு கொடுப்பாங்க இல்லையா, தோழர்களுக்கு சஹாபிகளுக்கு கொடுத்ததுக்கு பிறகு அல்லாஹ்வு ரசூலுக்குண்டு இருக்கும், அது தனியாக ஒதுக்கப்படும். அவங்க வந்து தனியாக இருக்கும் பொழுது அந்த இதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிட்டாங்க. விடுதலை செஞ்சதும் சஹாபிகள் அவர்களுடைய பங்குக்கு என்ன செஞ்சிட்டாங்க, விடுதலை செய்து விட்டார்கள். அப்போ இந்த ஒரே நாள்லயே இந்த பெண் இப்படி தன்னுடைய மகள் மாறி போயிட்டாளே அப்படின்னு அவங்க ஆச்சரியப்பட்டாங்க. ஆனா அது ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை, இப்படி ஒரு கனவு நிகழ்ந்திருக்கிறது என்ற அடிப்படையில் தான் இது நடந்திருக்கிறது. இது ஒரு பக்கம் இருக்கு. ஆனா பிந்திய காலத்துல வந்து கொஞ்சம் காலம் போனதற்கு பிறகு ஜுவைரியன் ஆகிய ரதியல்லாஹு தஆலா அவர்களுடைய தந்தையார் ஹாரிஸ் அவர்களும், ஜுவைரியா நாயகியினுடைய 2 சகோதரிகள் இருந்தாங்க, அவங்களுக்கு தங்கைமார்கள் இருந்தாங்க, அந்த 2 சகோதரிமார்களும் இன்னும் அந்த கோத்திரத்தை, ஹுசாயியா கோத்திரத்தை சார்ந்த பலரும் ஒன்றாக வந்து சத்திய மார்க்கத்தை சல்லல்லாஹுடைய சமூகத்திலே ஏற்றுக்கொண்டாங்க என்ற வரலாற்று குறிப்பை நாம் பார்க்க முடிகிறது. ஆனா இது இப்படி ஒரு பக்கம் இருக்க, இந்த ஜுவைரியா நாயகி ரதியல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஒரு மனத்தாங்கல் ஒன்று இருந்தது. மற்ற மனைவிகளோடு கல்யாணம் முடிஞ்சு இப்போ வந்தாச்சு, மதீனா ஷெரீஃப்லாம் வந்து கொண்டு சந்தோஷம் இருக்கக்கூடிய சமயத்தில், சல்லல்லாஹுடைய மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய சமயத்தில் மற்ற மனைவிமார்களோடு ஒரு சின்ன ஒரு பிரச்சனை ஏற்பட்டு அவங்க ரொம்ப முகம் வாடிப்போய் இருந்தாங்க. சல்லல்லாஹு கேட்குறாங்க, என்ன ஜுவைரியா வாடிப்போய் இருக்கிறாங்க என்று சொல்லும் பொழுது அவங்க நினைச்சாங்க, அந்த மனத்தாங்கலை அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். என்ன மனத்தாங்கல் அது என்ற விவரத்தை இன்ஷா அல்லாஹ் அடுத்த நிகழ்வில் நாம் பார்ப்போம். எல்லாம் வல்ல அல்லாவின் அருளையும் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது ஷஃபாத்தையும் பெறுவோமாக. சல்லல்லாஹு அலா முஹம்மது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சல்லல்லாஹு அலா முஹம்மது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு.